கிளம்பாக்கத்தில் பேருந்து முனையம் அவசரகதியில் திறக்கப்பட்டு பயணிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான நிலையில் தற்போது ரயில் நிலையம் அமைக்கும் பணிகளும் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த கிளம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் மாதம் அவசர கதியில் திறக்கப்பட்ட நிலையில் இதன் அருகே ரயில் நிலையம் அமைக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட பிறகும் ரயில் நிலையம் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஆகாய நடை மேம்பாலம் பணிகளும் தொடங்கப்படாமலேயே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு 10 அடிக்கு மேல் தண்ணீர் பீச்சு எடுத்து வெளியேறி சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். சிறுமுகை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்கள் மூலம் கழிவுநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மீது பீச்சு அடித்தது. மேலும் சாலையோரத்தில் இருந்த கடைகளுக்குள்ளும் சாக்கடை தண்ணீர் புகுந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கார்னேஷன் நகராட்சி மருத்துவமனையில் ஓராண்டாக பழுதாகி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ்களை சீரமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கும்பகோணம் மாநகராட்சி பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் இலவசமாக செல்ல சமூக அமைப்புகள் இணைந்து 3 ஆம்புலன்ஸ்களை வாங்கி நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளது. இந்த ஆம்புலன்ஸ்கள் தற்போது மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் முறையான பராமரிப்பின்றி பழுதடைந்து ஓராண்டாக மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விடிய அரசு இந்த ஆம்புலன்ஸ்களை உடனடியாக சீரமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 ஆம்புலன்ஸ்கள் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப அந்த ஆம்புலன்ஸோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் கார்னேஷன் ஆஸ்பத்திரியில பழுதடைஞ்சு குப்பை குழுமமா அந்த ஆம்புலன்ஸ் அங்க நிக்குது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே தட்டுப்பாடு கும்பகோணத்துல இன்னும் நிலவிட்டுதான் இருக்கு. இப்ப சாமானிய மக்கள் வந்து ஆம்புலன்ஸ் எடுக்கணும்னா தனியார் ஆம்புலன்ஸ் நாட வேண்டியதா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக கட்டணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப மாநகராட்சி நிர்வாகத்துல கூட இருக்க அந்த ஆம்புலன்ஸ சரி செஞ்சு அதை விட்டாலே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பூர்த்தியாகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்கின் காரணமாக அந்த 3 ஆம்புலன்ஸ் இப்ப காட்சி பொருளா கார்னேஷன் ஆஸ்பத்திரியில நிக்குது. தனது தற்கொலைக்கு கிராம உதவியாளர் உள்ளிட்ட 2 பேர்தான் காரணம் என உடுமலை கிராம நிர்வாக அதிகாரியின் உருக்கமான கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா பனமரத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்புசாமி. இவர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கணக்கம்பாளையத்தில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி திடீரென விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் கருப்புசாமி எழுதிய கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியதில் தனது தற்கொலைக்கு மாத இதழ் ஆசிரியர் மணியன், கிராம உதவியாளர் சித்ரா ஆகியோர்தான் காரணம் என்றும், விஏஓ பணியை செய்ய விடாமல் தடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 12 நாட்களுக்கும் மேலாக சதமடித்து வெயில் வாட்டி வதைப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அனல் காற்று வீசுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் புலம்பலுக்கு ஆளாகின்றனர். இதேபோன்று வெயிலின் தாக்கத்தால் திருத்தணி ரயில் நிலையமும் மக்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் கடும் வெயிலில் தாகம் தீர்க்க நுங்கு, தர்பூசணி, கரும்புச்சாறு போன்றவற்றை பொதுமக்கள் நாடியுள்ளனர். நெடுஞ்சாலைக்காக வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக மீண்டும் மரங்களை நடாததால் நிழல் இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல 2 வருடங்களாக வடநாட்டு கும்பலால் ஏமாற்றப்பட்டதை விடிய ஆட்சியில் வனத்துறையினர் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். நீலகிரி முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமை கண்டு ரசிக்க அனைத்து சேவைகளுக்கும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 340 ரூபாய் மற்றும் GST 130 என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு நாள் 1-5 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டப்படுகிறது. இதனை அறிந்த வடநாட்டு கும்பல் போலியாக இணையதளம் உருவாக்கி 7000 வரை கட்டணம் நிர்ணயித்து முதலில் முன்பதிவிற்கும் பிறகு வனத்துறை வழங்கிய இணையதளத்திற்கு சென்று சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை முன்பதிவு செய்து 2 வருடங்களாக மோசடியில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் மோசடியை கண்டறிந்த வனத்துறை சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளது. சென்னை பம்மலில் தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் தீர்த்தலிங்கம் தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். பம்மல் PB ஜெயின் மருத்துவமனையில் மருத்துவர்கள் புதுச்சேரி இளைஞர் ஹேமச்சந்திரனுக்கு அளித்த சிகிச்சை விவரங்களை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கேட்டறிந்தார். தொடர்ந்து தங்கள் குழுவின் விசாரணை அறிக்கை அரசுக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தாம்பரம் ரயில் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாயினை தாம்பரம் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என தகவல் வெளியானது. இந்த நிலையில் இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 1000 லிட்டர் குடிநீரை அதிகாரிகள் வீணாக வெளியேற்றி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் குடிநீர் பைப் லைனில் வாலாஜா ஏரியின் தண்ணீர் செல்வதற்கு புதிய பைப் லைன் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடிநீர் பைப் லைனில் துளை போடும் பணிக்காக அதிலிருக்கும் 1000 லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதை குடிநீர் அல்லது விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் வீணாக விரயம் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விடிய அரசின் அலட்சியத்தால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கேவி குப்பம் அடுத்த முடினாம்பட்டு பகுதியில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் 15 வயது சிறுவன் ஒருவர் பெட்ரோல் போட சென்ற போது பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறுவனின் தந்தை மற்றும் அவரது நண்பர் சேர்ந்து பெட்ரோல் பங்க் ஊழியர் மற்றும் உரிமையாளரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் அருகே காமராஜ் தெருவில் திடீரென கழிவுநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவொற்றியூர் மேற்கு பகுதியான காமராஜ் தெருவில் திடீரென ஆறு போல புகுந்த கழிவுநீரால் கடும் துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. தெருக்களில் மக்கள் நடந்து செல்ல முடியாமலும் கழிவுநீர் கலந்து குடிநீர் மாசடைந்து விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடிய ஆட்சியில் முறையான பராமரிப்பு இல்லாததால் தெருக்களில் கழிவுநீர் சூழ்ந்து மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நேரத்தில் தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. அவ்வளோ வீடு கொஞ்ச நேரத்தில் காவா தண்ணி எல்லாருக்கும் ரொம்ப போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து கூட கிணறு நாங்கள் மொண்டு காமிச்சிருக்கோம், நீங்களும் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் இந்த சூழ்நிலை இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வீடை வாங்கின்னு நாங்கள் இருக்கிறோம். அனாதையாக எங்களுக்கு எந்தமே வசதி எங்களுக்கு கிடையாது. இந்த தெருவில் இப்படி தான் நடக்கிறதோ எங்களுக்கெல்லாம். மழை வந்தாலும் சரி, காவா தண்ணி வந்தாலும் சரி, ஒரு கரண்ட் வேதோ எதுவுமே இங்கே கிடையாது எங்களுக்கு. எல்லாமே அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க அந்த நேரத்துக்கு தான் வருவாங்க. எலெக்ஷன் ஓட்டு கேட்பாங்க, அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் வெயில் தாக்கத்தால் முந்திரி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பன்ருட்டி பகுதியில் சாத்திப்பட்டு, பணிக்கன்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 கணக்கான ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வருடம் போதிய மழை இல்லாததாலும் கடுமையான வெயில் தாக்கத்தாலும் முந்திரி பூக்கள் கருகி வீணாகி வருகிறது. கடுமையான வெயில் காரணமாக இந்த ஆண்டு முந்திரி விளைச்சல் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். பூரா வெயில்ல வெயில் தாங்க முடியாது, பூரா நஷ்டமா தான் ஆகுது. ஆக மொத்தம் எங்களுக்கு இன்னும் இந்த வருமானம் இப்போ இந்த வருஷம் சுத்தமாக கிடையாது. பூரா சுருக்கம் சுருக்கமாக ஆகி போச்சு. கொட்டையும் கிடையாது. ஏதாவது மரத்துக்கு 50 கிலோ கிடைக்குது, 10 கிலோ 5 கிலோ கூட கிடைக்கல. 5 கிலோவே கையில் இல்லை, மரமே சாவர கண்டிஷனில் இருக்குது. எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்கவுங்களும் முடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. பாதி பேர் பூரா வீணாக போடுது. மருந்து வேலையும் அதிகமாக இருக்குது. ஒரு மானியமும் கொடுக்க மாட்டேன்றாங்க, எதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. மானியம் இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. விழுப்புரம் அருகே கூடலூர் கிராமத்தில் பெண் விஏஓ சாந்தி என்பவரை மதுபோதையில் கடுமையாக தாக்கிய விடியா திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடலூர் கிராமத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணியில் கிராம நிர்வாக அலுவலர் சாந்தி ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்த விடியா திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ் காந்தி என்பவர் பெண் விஏஓவை தகாத வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கி அவரது செல்போனை பறித்து சென்றுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சாந்தி புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விடியா திமுக கவுன்சிலரை கைது செய்தனர். விடியா திமுகவினரின் அராஜக செயலால் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் திருட்டு நடந்த வீட்டிற்கு கைரேகை நிபுணர்கள் வருவதாக போலீசார் கூறிவிட்டு சென்ற நிலையில் அந்த அறைக்குள் செல்லாமல் 20 நாட்களாக வயதான தம்பதி பரிதவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. வடலூர் ஆர்கே மூர்த்தி நகரில் வசித்து வரும் வில்லியம் சவுந்தரராஜ், தீபா தம்பதியினர் தங்களது வீட்டில் திருடு போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டுவிட்டு தடயங்களை சேகரிக்க கைரேகை நிபுணர்கள் வருவார்கள் என்றும் அதுவரை அறையை பூட்டி வைத்திருக்குமாறும் கூறி சென்றுள்ளனர்.
போலீசார் சென்று 20 நாட்கள் ஆகியும் தடயவியல் நிபுணர்கள் யாரும் வராததால் அறையை பூட்டியே வைத்து வயதன தம்பதி கடும் அவதியடைந்துள்ளனர். ஹீரோலாம் உடச்சி பொருளெல்லாம் களைஞ்சு கிடந்தது, லேப்டாப் ஒன்று திருடு போயிருந்தது. நாங்கள் உடனே போய் காவல் நிலையத்தில், வடலூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு இந்த ரூம் கதவை பூட்டி போட்டு வைங்க, கைரேக நிபுணர் கடலூர்லேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வரவே இல்லை. 26ஆம் தேதி ஆகுது, இதுவரைக்கும் வரல. நாங்களும் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால எங்களால் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய முடியலை. காங்கேயம் கார் ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கு திருச்சி டோல்கேட்டில் பாஸ்ட்ராக் மூலம் கட்டணம் வசூலித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசு மருத்துவமனை வளாகம் முன்பு செயல்பட்டு வரும் கார் ஸ்டாண்டில் மகேந்திரன் என்பவர் தனது காரை நிறுத்திவிட்டு வாடகை சவாரிக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது அவரது தொலைபேசி எண்ணிற்கு திருச்சி மாவட்டம் பொன்னம்பலம்பட்டி பிளாசா சுங்கச்சாவடியை அவர் கடந்ததாக 125 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மகேந்திரன் இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே கோவில் திருவிழாவில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இறுதி விடும் விழாவுக்கு விமரிசையாக நடைபெற்றது. ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள காமாட்சிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள கெண்டுக்காட்டு அம்மன், பொம்மை சாமி, காத்தப்பன் சாமி ஆகிய 3 தெய்வங்களை கொண்ட கோவில் திருவிழா நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இறுதிவிடும் திருவிழா இந்த ஆண்டு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு பந்தய எல்லையை நோக்கி ஓடின. இதனை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் அறகண்டநல்லூர் அருகே மதுபோதையில் இரு தரப்பினரிடையே உருவான தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்திலி கிராமத்தைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் குறித்து குடிபோதையில் டேங்க் ஆபரேட்டரை அவதூறாக பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தாக்குதலாக மாறியது. காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஆதரவாக 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியை கலவரமாக மாறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 20க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை தடுப்பு கட்டையில் மோதி ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நாகர்கோவிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் ரோட்டில் சென்று கொண்டிருந்தது. அப்பகுதியில் பால கட்டுமான பணி நடைபெற்று வந்த இடத்தில் போதிய அறிவிப்பு பலகைகள் வைக்கப்படாததால் தடுப்பு கட்டையில் மோதி தலைகீழாக விழுந்த பேருந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே மேலணிக்குழி குடிகாடு கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்காத விடிய அரசை கண்டித்து விவசாய நிலத்திற்கு பாதை வசதி மற்றும் மழைநீர் வடிகால் வசதி அமைத்து தரக்கோரி கடும் வெயில் என்றும் பாராமல் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்தும் படுத்தும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு குஞ்சு நினைச்சீங்க, 18 அடி உயரம் போட்டு வச்சிருக்காரு. நீங்கள் உயரம் கிட்ட போய் பாருங்கள், அந்த கரையனுடைய உயரம் 18 அடி. எங்களுடைய 2 மாடி கட்டினாங்க, முதல் மாடி எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு பெரிய போட்டு இடத்துக்கு அதுக்கு கேப் இல்லாமல் எங்களுடைய ஷட்டர் இருக்கு பாருங்கள், ஷட்டரை சேர்த்து போட்டு மழைநீர் போகாமல் மண்ணை தடுத்துறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு கோடை மழை பெஞ்சுதுன்னா உடனடியாக வந்த தண்ணி பூராவுமே குடியிருப்பில் பூந்துடும். குடியிருப்பில் பூந்து பல்வேறு சேதத்தை உண்டு பண்ணோம். அதுவும் இந்த கடத்தூரில் சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்குது, எல்லா கடைக்கும் தண்ணி போவோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோன்னா, இந்த மல்டேரியில் தண்ணி போகிறதுக்கு வழி வைக்காமல் நீங்கள் எப்படி மண் போடுறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு வழி வச்சு நீங்கள் போடுங்க, நாங்கள் ஒன்றும் தடுக்கலை, நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக நாங்கள் போராட்டம் வந்து அறிவித்தோம். திரும்ப வந்து 2-3 நாள் நிறுத்திருந்தாங்க. திரும்ப நேற்று வந்து இன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஜேசிபிக்காரர் வந்து உடனே ஆரம்பித்தாங்க வேலையை. ஏன்பா தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் திரும்ப போடுறியான்னு கேட்டு நாங்கள் நிறுத்தினோம்.
உடனே அங்கே மக்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் சாலை மறியல் பண்ணோம். அதோட இப்போ இருக்கு. மீண்டும் முடியலடாக்க நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்சியரை போய் பார்த்து மனு கொடுக்கலான்னு இருக்கோம். கோவை அருகே மண்பானைகள் செய்ய போதுமான மண் கிடைக்காததால் தொழில் நலிவடைந்து வருவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் சாலையில் தொழிலாளர்கள் நவீன முறையில் மண்பானைகளை உற்பத்தி செய்கின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மக்கள் மண்பானை வாங்க அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் மண்பானைகள் விற்பனை அதிகரித்துள்ளது. ஆனால் அதை உற்பத்தி செய்ய போதுமான மண் கிடைக்காததால் தொழில் நலிவடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் போதுமான மண் கிடைக்க விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் அருகே இரவு நேரங்களில் மாடுகளை திருடி வெளிமாநில சந்தைகளுக்கு அடிமாட்டிற்கு விற்பனை செய்த பட்டதாரி இளைஞர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்செங்கோடு கிராமப் பகுதிகளில் கால்நடைகள் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த மினி ஆட்டோவை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதில் ஆண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த கவினேஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் மாடுகளை திருடி கேரளாவில் அடிமட்ட தரகர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து மினி ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் கவினேஷ் உட்பட 3 பேரை கைது செய்தனர். வேலூர் அருகே வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த மனைவியின் கையை கணவன் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிச்சனூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவரின் மனைவி ரேவதி கடந்த சில மாதங்களாக சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து ரேவதி வீடியோ காலில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சேகர் அவரை கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த சேகர் ரேவதியின் கையை அரிவாள் மனையால் வெட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சேகரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாச்சியார் வீதி உலா நடைபெற்றது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 10ஆம் நாள் பிரம்மோற்சவம் விமரிசையாக கொண்டாடப்படும். அந்த வகையில் 5ஆம் நாள் விழாவை முன்னிட்டு நாச்சியார் திருக்கோலத்தில் பார்த்தசாரதி சுவாமி பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெற்கு மற்றும் வடக்கு மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு தெருக்களின் வழியாக நடைபெற்ற நாச்சியார் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே புரசடை உடைப்பு கிராமத்தில் அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் இருவர் படுகாயமடைந்தனர். கிராமமே திரண்டு நின்று நடத்திய மஞ்சு விரட்டு போட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெற்றது கூட தெரியாமல் மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். இதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.